அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரஜாவாட்டுக்கு வரவேற்கின்றேன். வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய எனிமா, அதாவது நம்மளுடைய மலப்பை சுத்தம் செய்து கொள்வதற்கு வீட்டிலேயே தரக்கூடிய இந்த ஹோம் பேஸ்டு எனிமா எந்த அளவிற்கு நல்லது, எந்த அளவிற்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த எனிமா சம்மந்தமாக நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கிறது, இதனால் நிறைய பாதிப்புகளும் ஏற்படுகின்றது. எனவே இந்த பதிவில் யார் எனிமா கொடுத்துக்கலாம், எவ்வளோ நாள் இடைவெளியில் கொடுக்கலாம், யாரெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது, என்ன மாதிரி பொருட்களை வைத்து எனிமா செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக எனிமா அப்படிங்கிறது நம்ம மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எனிமா அப்படிங்கிறது மலக்குடல் சுத்தம் செய்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு ப்ரொசீஜர், அதாவது நம்மளுடைய மலப்பை சுத்தம் பண்ணுறதா சொல்ல செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இது மாடர்ன் மெடிசனில் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இன்டெஸ்டைனில் நம்ம குடல் பகுதியில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மலக்குடலுடைய கழிவுகள் சுத்தம் செய்வதற்கு எனிமா கொடுக்கப்படும். நார்மல் டெலிவரி, அதாவது நம்ம மகப்பேறு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெலிவரிக்கு முன்னாடி எனிமா கொடுக்கப்படும். ஏதாவது லோவர் இன்டெஸ்டைனல் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது செய்கிறோம், கொலனாஸ்கோப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதை ப்ரிப்பரேஷனுக்காக எனிமா கொடுக்கறது. இந்த மாதிரி தெரப்பியூட்டிக் மற்றும் டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய எனிமா ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணுறது, இது முற்றிலும் சேஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது எப்போயாவது ஒரு டைம் தான் பண்ண போகிறோம், இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போது நம்ம வீட்டிலையே எனிமா யாரெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு பர்சன் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பார்க்குறாங்க, அவர் வந்து ரொம்ப நார்மலாக பர்ஃபெக்டாக டெய்லி கரெக்டாக மோஷன் போயிட்டு இருந்தவர் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனிமா கொடுக்க ஆரம்பிக்கிறார். மலக்குடலும் மலப்பை நல்லா டெய்லி கழுவி சுத்தம் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனா, நார்மலாக போயிட்டுருக்கிறவர் இவராக வீட்டில் எனிமா கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதல் நாள், ரெண்டாம் நாள், மூணாம் தொடர்ந்து கொடுக்குறாரு. ஒரு சில நாட்கள் கொடுத்ததுக்கப்புறம் எனிமா கொடுக்கறத நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கப்புறம் நார்மலாக தினந்தோறும் மலம் கழிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸே அவருக்கு நின்றுச்சு. அவருக்கு தானாக ஸ்பான்டேனியஸாக மோஷனே அவருக்கு போகலை. இப்போது மோர் தென் 2 இயர்ஸாக வேறு வழி இல்லாமல் அவர் எனிமா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த எனிமாலேருந்து வெளியில் வர முடியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரார். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், ஹோம்மேட் எனிமாவில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, மலம் வெளியேற்றுவது அப்படிங்கிறது, மலப்பை சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ். நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிறதுக்காக மலப்பை அதுவே க்ளீன் பண்ணுறதுக்கு, பிரெயினுக்கும் மலப்பைக்கும் இடையே உள்ள ஒரு கனெக்டிவிட்டியில் அதுவாக தானாக செய்யணும். டெய்லி மோஷன் போகணுங்கிற உணர்வு நமக்கு வரணும், மலப்பை ஓப்பன் ஆகுது, கரெக்டாக க்ளீன் ஆகுது, அது ரெகுலராக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அதை நீங்கள் வெளியிலேருந்து மெக்கானிக்கலாக நம்ம செய்யும் பொழுது ஒரு நாள் ஓகே, ஆனால் தொடர்ந்து அதை தினந்தோறும் செய்யும் பொழுது நார்மல் ப்ராசஸ் பாதிக்கப்படும். நார்மலாக இருக்கக்கூடிய இயற்கையாக நம்மளுடைய உடல் மொழிகள் வந்து மாறும். அப்போ பிரெயினுக்கும் மலக்குடலுக்கும் இடையே உள்ள தூண்டுதல் வந்து ஒரு கட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம தான் வெளியிலேருந்து செஞ்சுக்கிறோம்ல, அப்போ எனக்கான வேலை இல்லை, நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இது க்ரானிக் கான்ஸ்டிபேஷனுக்கு வழிவகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டிபேஷனே இல்லை, நார்மலாக இருந்தவர் தான், யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டு ஒரு இறந்தவர் பண்ணி போய் க்ரானிக் கான்ஸ்டிபேஷனில் தீராத மலச்சிக்கலில் போய் மாட்டிக்கிறார். இது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். ஏன்னா நார்மலாக நம்மளுடைய பாடி மெக்கானிசத்தை எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் எதை நம்ம செய்தாலும் செய்து கொள்ள வேண்டும். அப்போது எனிமா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஒன், உங்களுக்கு நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் ஏற்கனவே இருக்குது, மலச்சிக்கல் பயங்கரமாக நீண்ட நாட்களாக இருக்குது, நீங்கள் நிறைய லாக்ஸேட்டிவ்ஸ்லாம் எடுத்து மலம் இலக்குகள்லாம் எடுத்தும் அதை சரி பண்ண முடியல அப்படின்னா, அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம எனிமா தினந்தோறும் கூட செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த மருத்துவ முயற்சிகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் லாக்ஸேட்டிவ்ஸ் மலமிலக்கெல்லாம் எடுத்தும் பலனளிக்கலாம் மட்டும்தான், அந்த மாதிரி வரதில் லட்சத்தில் ஒரு கேஸ் தான் இருக்கும். ஏன்னா மலம் சிக்கல் இருக்குது அப்படின்னா முறையான உணவு முறை மாற்றங்களை செய்துட்டு மலமிளக்குகளை கரெக்டாக சாப்பிட்டாலே ப்ராப்பராக கழிவு வெளியேறிவிடும், எனிமாவுக்கு வேலையே இருக்காது. இது தவிர வேறு யாரெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், நார்மலாக எனக்கு கான்ஸ்டிபேஷனே இல்லை சார், ஆனால் நான் வந்து எனிமா பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா, ஒரு 3 மாதத்திற்கு 1 முறை நீங்கள் எனிமா பண்ணலாம். நீங்கள் டெய்லி கரெக்டாக தான் மோஷன் போயிட்டுருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எனிமா வீட்டிலே கொடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 மாதத்துக்கு 1 முறை ஒரே ஒரு டைம் மட்டும் எனிமா நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பர்கேட்டிவ் தெரப்பி மாதிரி, அதாவது உங்களுடைய மலப்பை சுத்தம் பண்ணுற ஒரு தெரப்பி மாதிரி கன்சிடர் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் எனிமா கொடுக்கக்கூடாது, உடம்பு தானாகவே மோஷன் போகிற அந்த ப்ராசஸ்க்கு அதுவே சுவிட்ச் ஆன் ஆகிக்கும்.
என்னெல்லாம் பொருட்கள் போட்டு எனிமா கொடுக்கலாம் அப்படின்னா, நார்மலாக எனிமா கொடுக்கும் பொழுது எப்போவுமே சலைன் வாட்டர், மெடிக்கலில் சலைன் டிஸ்டில்டு வாட்டர் கிடைக்குது, எனிமா வாட்டர்னே இருக்குது, அல்லது நார்மல் பிளைன் சலைன் வாட்டர் இருக்குது, இதில் எனிமா கொடுக்கலாம். இதனால் குடலோட உள்பகுதி அல்லது மலப்பையின் உள்பகுதி பாதிக்காது. நார்மலாக அந்த ஹாட் வாட்டர் எனிமா நல்லா கொதிக்க வைத்த தண்ணியை ஆற வச்சு எனிமா கொடுக்கலாம், இதுவும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. இது தவிர காஃபி போட்டு அதில் எனிமா கொடுக்குறாங்க, அண்டு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டு எனிமா கொடுக்கறது, அதிகமான அளவு சோடா போட்டு எனிமா கொடுக்கறது, சோப்பு வாட்டர் ரொம்ப ஹார்ஷான சோப்பு கரைச்சி விட்டு அதில் எனிமா கொடுக்கறது, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் எனிமா கொடுத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அல்சர், எங்கே அல்சர்னா மலப்பைக்கு உள்பகுதியில் அல்சரோ அல்லது இன்டெஸ்டைனில் போய் அதை இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா மலப்பையின் மேலே அந்த சிக்மாய்டு கோலன் அப்படிங்கிற இன்டெஸ்டைன்லலாம் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது வந்து இதனால் அந்த நீங்கள் போடுற பொருட்கள் வந்து குடலில் உறிஞ்சப்படுது அப்படின்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படிங்கிற நோயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த மாதிரி ஒரு ஆத்தன்டிகேட் இல்லாத பொருட்களை வைத்து உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறத தவிர்க்க வேண்டும். இந்த பொருட்கள் அதிகமாகும் பொழுது உடம்புல அது உறிஞ்சுது, இப்போ சால்ட் அதிகமாக போட்டு உறிஞ்சுது அப்படின்னா நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை எனிமா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பிளைன் வாட்டரில் கொடுக்கறது தான் ஏதுவானது, அதெல்லாம் சேஃபானது. எந்த வயதில் கொடுக்கலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 15 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் நீங்கள் வீட்டில் எனிமா கொடுக்குறீங்க அப்படின்னா. யாரெல்லாம் எனிமா கொடுக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதேனா இதுக்கு முன்னாடியே மலக்குழுந்த முடிவு பகுதியில் ஏதாவது நோய் இருக்கின்றது, கட்டிகள் இருக்கிறது, இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, இதெல்லாம் ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, அல்லது இன்டெஸ்டைனல் கேன்சர் ஏதாவது இருக்குது, கட்டிகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மருத்துவரனுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் செல்ஃபாக இனிமேல் கொடுக்கறத தவிர்க்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நோய் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ப்ளீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரத்தப்போக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டிலே எப்படி இனிமேல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ நான் அடுத்த ஒரு பதிவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி எனிமாவுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், எனிமா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மலக்குடலை இயற்கையாக சுத்திகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மல மேலக்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு சில பொருட்களை நான் சொல்கிறேன். அதில் ஒன்று, உணவில் வந்து அதிகமான ஃபைபர் ரிச் எடுத்துக்கணும், குறிப்பாக நாட்டு காய்கறிகள் அதிகமாகவும், நீங்கள் சாப்பிட்ற மாவு பொருட்கள் இட்லி தோசை சாப்பாடு பரோட்டா ராகி மில்லட்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பொருட்களை குறைவாகவும் எடுத்துகிட்டு காய்கறிகளும் மற்றும் பழங்களை அதிகப்படுத்துறதே நீங்கள் தினந்தோறும் மலம் கழிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செஞ்சு எனக்கு வரல அப்படின்னா லாக்ஸேட்டிவ், த பெஸ்ட்டு லாக்ஸேட்டிவ் என்ன அப்படின்னா, எல்லா வயதுக்கும் ஏற்புடைய ஒரு லாக்ஸேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா திரிபல்லா தான். திரிபல்லா ஒரு ஹார்ம்லெஸ் லாக்ஸேட்டிவ்ஸ் அண்ட் ஒரு ஹார்ம்லெஸ் டீடாக்ஸிஃபையர், அதாவது அதிலேருந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றினுடைய கம்போசிஷன் அதில் இருக்கிறதுனால எந்த விதமான ஹார்ம் இல்லாமல் உங்களுக்கு காலையில் மோஷன் போகிறது உங்களை எழுப்பி விடுற அளவுக்கு திரிபல்லா வேலை செய்யும். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா கூட எழுப்பி எவ்வளோ அளவு எடுக்கலாம் அப்படின்னா 5 கிராம் அளவுக்கு அட் பெட் டைம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி இரவில் குடிச்சிருங்க. மாத்திரையாகவும் இருக்குது, அதை பவுடராக குடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க திரிபலா மாத்திரைகளாக நீங்கள் எடுத்து 1 முதல் 2 மாத்திரைகள் இரவில் படுக்கும்னு எடுத்துக்கலாம். அந்த திரிபலா பக்கத்தில் கிடைக்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அந்த திரிபலா மாத்திரை மற்றும் பொடிகளை வாங்கி கொள்ளலாம். யாரெல்லாம் திரிபலா எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த கான்ட்ராண்டிகேஷன் இல்லை. வேறு எதுக்காவது நீங்கள் சுகர் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கனாலும் கூட நீங்கள் அந்த மருந்துகள்லாம் போட்டுட்டு படுக்கும்போது திரிபலா சாப்பிட்டுட்டு படுக்கலாம். திரிபலா சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் தினந்தோறுமே ஒரு 300 ml 300 ml அளவிற்கு வெந்நீர் காலை எழுந்த உடனே குடிச்சிட்டு சின்ன சின்ன ஆசனாஸ் பண்ணலாம், அல்லது சின்னதாக நடக்கிறீங்க அப்படின்னா உடனே இன்டியூஸ் ஆகி மலக்குடல் க்ளீன் ஆகிடும். இது தவிர பொன்னாவாரை சிகிச்சை நீங்கள் எடுக்கலாம், நிலாவாரை பொடிகள் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் இயற்கையான லாக்ஸேட்டிவ்ஸ், நீங்களே பக்கத்தில் இருக்கிறவங்களோட சித்த ஆயுர்வேத மருத்துவரை சந்தித்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய லாக்ஸேட்டிவ்ஸ். இதெல்லாம் செய்தும் ஃபெயிலியர் ஆகுதுன்றவங்களுக்கு தான் நீங்கள் அடுத்த வேறு வழியின்றி நீங்கள் இனிமேல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் லாக்ஸேட்டிவ்ஸ், அதாவது மலமிளக்கில் நேச்சுரலாக என்ன மலமிளக்கிகள் இருக்கிறது, இந்த கான்ஸ்டிபேஷனில் எத்தனை வகைகள், மலச்சிக்கல் எத்தனை வகைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம உணவு மூலம் சரி பண்ணிக்கலாம்னு இன்னும் டீட்டெயிலில் தனித்தனி வீடியோக்களும் நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்கிறோம். புதுசாக பார்க்குற நபர்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் மலை தினந்தோறும் வெளியேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நிறைய பேர் மலச்சிக்கல் எனக்கு வந்து 5 வருஷமாக 2 நாளைக்கு ஒருக்கா மோஷன் போகிறேன், 3 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம், அது தவறு. அந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தினந்தோறும் காலையோ அல்லது மாலையோ அல்லது காலை மாலை 2 வேளை எப்படி இருந்தாலும் ஒரு 24 மணி நேரத்தில் 2 முறை மலம் கழிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
அதுக்கு நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணாமல் உடம்பே அதை செய்யணும். உடம்பு அதை செய்யலைன்னும் போது வெளியிலேருந்து இந்த மாதிரி உதவி கொடுக்கணும், லாக்ஸடிவ்ஸ் கொடுக்கணும். இதுவும் வேலை செய்யலைன்னும் பொழுது தான் நம்ம எனிமாவுக்கு போகணும். அப்படியே எனிமா போனாலும் ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் எனிமா பண்ணிக்கணும். தொடர்ச்சியாக நல்லா இருக்கிற உடம்புல நீங்கள் எனிமா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்பு இயல்பாகவே மலம் வெளியேற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிமாவோட கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்குது, நீங்களும் எனிமா நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க வீட்லேயே, அதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு வந்துச்சு, அதனால் என்ன பாதிப்பு வந்துச்சு, அது சம்மந்தமான கேள்விகள் என்ன இருக்குன்றதை கமெண்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.